மேல் வாழக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய மாமா ஜெயராமன் அவர்களுடைய அருமை பேரனும் என்னுடைய மைத்துனர் மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களுடைய அருமை செல்வன் சாரங்க ராஜன் என்கிற சஞ்சய் அவர்களுக்கும் சுபசரவணன் திருமதி உமாராணி ஆகியோருடைய அருமை மகள் கீர்த்தன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சியை நிறைவேறி இருக்கிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வாய்ப்பினை தந்த மணமக்களுக்கு மணமக்களுடைய குடும்பத்தாருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். வழக்கமாக தொடர்ந்து பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற காரணத்தால் பெரும்பாலும் குடும்பத்தாரோடு அதிக நேரம் எங்களை போன்றவர்கள் அதிக நேரம் செலவு செய்ய முடியாது என்கிற ஒரு ஆதங்கம் எல்லோரு குடும்பத்திலும் குறிப்பாக கழக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டு. என்னுடைய குடும்பத்திற்கும் நிச்சயம் இருக்கும். ஆனால் இந்த திருமணத்தின் மூலமாக ஓரளவுக்கு அந்த ஆதங்கம் குறைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் எல்லோரும் சொன்னது போல ஒரு கழக குடும்பம், திராவிட முன்னேற்றக் கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கிய நேரத்தில் தம்பி என்றுதான் எல்லோரையும் விழித்து ஒரு குடும்ப பாச உணர்வோடு, அதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் இடம்பெறத்தே என்று விழித்து ஒரு குடும்ப பாச உணர்வோடு நம்மை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு கழக குடும்பம் என்ற அந்த நிலையிலே தான் இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று மனவிழாவிற்கு தலைமையேற்று மனவிழாவை நடத்தி வைத்து உங்கள் அனைவரின் சார்பில் மணமக்களை நானும் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு உரையாற்றியவர்கள் அத்தனை பேரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், நம்முடைய மணமகனுடைய தந்தை சாரங்கராஜன் என்கிற சஞ்சயனுடைய தந்தை என்னுடைய மைத்துனர் டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் அவருடைய சிறப்புகளை அவருடைய பெருமைகளை அவர் திராவிட இயக்கத்திற்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக என்னென்ன பணிகளை எல்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு பட்டியலோடு வந்திருக்கிறேன். அவர் ஒரு பன்முக திறமையாளராக பன்முகம் கொண்டவராக இருக்கக்கூடியவர், படிப்பிலே மிக மிக ஒரு கெட்டிக்காரராக 1982 சிபாரிசின் அடிப்படையில் அல்ல மதிப்பெண் பெற்ற அடிப்படையில் MBBS படிப்பு சேர்ந்து இன்றைக்கு ஒரு சிறந்த மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், குழந்தை நல மருத்துவராக ESI மருத்துவமனையுடைய இயக்குநராக, தமிழ் பற்று கொண்டவராக,
முற்போக்கு சிந்தனை கொண்டவராக, பட்டிமன்ற பேச்சாளராக, இலக்கிய சொற்பொழிவாளராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, கவிதை புனையக்கூடிய ஆற்றலை பெற்றவராக, இப்படி ஒரு பன்முக தன்மையை கொண்டவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள். நேசம் விரும்பும் நெருப்பு பூக்கள், எனது அம்பார தூணிலிருந்து என்ற புரட்சிகரமான கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடியவர். குரல் வழியில அருட்செல்வர், சிலப்பதிகாரத்தில அறம் என்ற கட்டுரையை எழுதி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடியவர். ராஜமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் கம்பரை பற்றியும் பேசுவார், வள்ளலாரை பற்றியும் பேசுவார். அந்த அளவிற்கு ஆற்றலை பெற்றவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். இன்றைக்கு வள்ளலாரை பற்றி ஒருவர் பேசிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்காத புலம்பிக்கிட்டு இருக்கிறார், வளரிட்டு இருக்கிறார். அவர் யாருங்கிறத பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கெல்லாம் நேர்மாறாக வள்ளலாரை பற்றி ஆழ்ந்த பற்றுதலையும் புரிதலையும் கொண்டு பேசக்கூடியவர், அதை பற்றி கட்டுரையாக எழுதக்கூடியவர், அந்த அளவுக்கு ஆற்றலை கொண்டவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள். இவருடைய ஆற்றலை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வள்ளல் நேசன் என்று கூட ராஜமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வந்திருக்கார். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ராஜமூர்த்தி அவர்களுடைய அருமை மகனுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் நானும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு நல்லாட்சி உருவாக்கி தருவதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு துணை நின்றீர்களோ, அந்த ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எல்லாம் எந்த அளவிற்கு அதை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல் இந்திய நாட்டிற்கு ஒரு ஆட்சி தேவை. காரணம், இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சியை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரையில் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களையும் நிறைவேற்ற முன்வரவில்லை. அதற்கு நேர்மாறாக மக்கள் விரோத போக்கோடு மதத்தை, சனாதனத்தை இன்றைக்கு மக்களிடத்திலே திணித்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக, வரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள், பொது சிவில் சட்டம். அந்த பொது சிவில் சட்டம் என்பது நாட்டிலே ஏற்கனவே சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம் என்ற சட்டங்கள் இருக்கிறது. ஆக அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளை அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில், மக்களுக்கு துன்பங்களை, கொடுமைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த தீய சக்தியோடு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அரசியல்வாதிகளை, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாம் சிபிஐ, ஐடி, இடி என்ற அந்த துறைகளை எல்லாம் வைத்து மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.
இங்கே கூட இந்த திருமணத்தை பற்றி பேசுகிற போது, இது குடும்ப கட்சியாக எங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக நடக்கிறது என்றெல்லாம் பெருமையோடு சொன்னார்கள். இதை கேட்டால் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு கோபம் கூட வந்துவிடும். ஏனென்றால் மத்திய பிரதேசத்தில் போய் மாண்புமிகு பிரதமர் என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நினைவுதான் பிரதமருக்கு மத்திய பிரதேசத்தில் போய் கூட அவருக்கு திமுகவின் நினைவுதான் வந்திருக்கிறது. அங்கே போய் என்ன பேசியிருக்கிறார், குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆட்சியில் இருக்கிறார்கள், கட்சி நடத்துகிறார்கள் என்று விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நடத்தினாலே அவருக்கு இதே மண்டபத்திலே நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், இது குடும்ப கட்சி தான், அண்ணாவால் உருவாக்கப்பட்ட, கலைஞரால் வளர்க்கப்பட்ட, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடே திமுகவினுடைய கட்சி தான், தமிழ்நாடே கலைஞருடைய குடும்பம் தான் என்று நான் இன்றைக்கே நான் அழுத்த நிறத்தமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன். வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகள் அளவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் யாருக்கும் ஐயப்பட இருக்க போவதில்லை. ஆனால் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து, வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், புரட்சி கவிஞர் தாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாயிருந்து வாழுங்கள் 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.